நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது சோழர்கள் குறித்த சர்ச்சைகளை பற்றியும் அந்த சர்ச்சைகள் எப்படி எழுகின்றன அப்படிங்கிறத பற்றியும் அதற்கு உண்மையாகவே வரலாற்று ஆதாரங்கள் இருக்காங்கிறத பற்றியும் இந்த தொடரில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ராஜராஜ சோழன் வந்து இரநூத்தம்பது பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார் அதை வந்து தலைமுறை தலைமுறையாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தானமாக கொடுத்தார் அது வந்து சாமானிய மக்கள்லேருந்து பிடுங்கி கொடுத்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க முதல்ல இந்த இரநூத்தம்பது பிரம்மதேம்னு சொல்றாங்களே அது உண்மையா உண்மையிலே ராஜராஜ சோழன் வந்து இரநூத்தம்பது பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தாராங்கிறத பத்தி மட்டும் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதோடு தொடர்புடைய பல்வேறு செய்திகளை அடுத்து வரக்கூடிய காணொலிகளை நம்ம பார்க்க போறோம் இரநூத்தம்பது பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு உண்மையாகவே கொடுத்தார ராஜராஜ சோழன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சோழர் கால கல்வெட்டுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் அந்த கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய ஒட்டுமொத்த ஆறுகளினுடைய பெயர்கள் எத்தனை ஊர்களோட பெயர்கள் எத்தனை நாடுகளோட பெயர்கள் எத்தனை அப்படின்லாம் கணக்கெடுக்கிறது வழக்கம் அப்படியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது சோழர் கால கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளோட எண்ணிக்கை எழுவது அப்படின்னு தெரிய வந்தது இப்போ நாடு அப்படின்னா தமிழ்நாடு அல்லது இந்திய நாடு அப்படின்னு நம்ம பெருசாக யோசிக்குவேன்னா சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா நாடுங்கிறது ஒரு சின்ன பிரிவு தான் சில ஊர்கள் ஒன்றாக சேர்ந்ததை சோழர் காலத்தில் நாடு அப்படின்னு அழைச்சாங்க அப்போ அந்த எழுபது நாடுகள் மாதிரி எத்தனை ஊர்களோட பெயர்கள் கிடைச்சதுன்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி முந்நூறு ஊர்களினுடைய பெயர்கள் கிடைத்தன இந்த ஆயிரத்தி முந்நூறு ஊர்களோட பெயரையும் வச்சு ஆய்வு செய்கிறப்போ இதில் எத்தனை ஊர்கள் பிராமண ஊர்களாக இருந்தன அப்படின்னு எண்ணிக்கைக்கு வர்றப்போ இரநூத்தம்பது ஊர்கள் பிராமண ஊர்களாக இருந்தன இதுதான் உண்மையில் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை ஆய்வாளர் மேத்து ராசுகுமார் அப்படிங்கிறவங்க தனது சோழர் கால நிலவுடைமை பின்புலத்தில் கோவில் பொருளியல்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோழ நாட்டு கல்வெட்டுகளில் கிடைத்த ஆயிரத்தி முந்நூறு ஊர்பெயர்களை வைத்து பார்க்கும் பொழுது அவற்றில் இரநூத்தி ஐம்பது ஊர்களே பிராமண ஊர்களாக இருந்திருக்கின்றன இது பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த மேற்கோளை பயன்படுத்தியிருக்கிறாங்க சுப்பராயில் அவர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த மேற்கோளை பயன்படுத்தியிருக்கிறாங்க நான் இருந்தும் வந்து மேத்தூர் ராசகுமார் அவர்களை ஏன் மேற்கொள்ள காமிக்கிறேன் அப்படின்னா இவர் வந்து கொள்கை அடிப்படையில் ஒரு மார்க்சியர் ஒரு மார்க்சியவாதியாக இருந்தும் கூட சோழர் கால வரலாறை பற்றி பேசுகிறப்போ மிக பெரும்பாலான இடங்கள்ல ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறாரு அதனால இவருடைய நூலை நான் மேற்கொள் காமிச்சு பேசுகிறேன் அப்போ சோழர் காலத்துல இருந்த ஒட்டுமொத்த கல்வெட்டுகளில் நமக்கு கிடைச்ச ஊர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு அதில் கிடைச்ச பிராமண ஊர்களோட எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அப்போ சோழர் காலத்துல இருந்த எல்லா பிரம்மதேவமுமே ராஜராஜ சோழன் கொடுத்தது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இரநூத்தம்பது ஐம்பது பிரம்மதேவங்களை ராஜராஜன் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்து தான் அதாவது சோழர் காலத்தில் ஒரு பிரம்மதயம் இருக்குன்னா அது ராஜராஜன் தான் தான் கொடுத்துருப்பாரு வேற யாரும் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நினைப்பில் தான் அந்த ஒட்டுமொத்த மொத்த ராஜராஜன் கொடுத்தார் அப்படிங்கிற புரளி வந்து கிளப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த கணக்கெடுப்பில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்கு முதலாவது செய்தி என்னன்னா இந்த இரநூத்தம்பது பிராமண ஊர்களில் பல ஊர்கள் வந்து இதற்கு முன்னாடியே பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டவை இப்போ உதாரணமா நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டை பத்தி எல்லாம் படிக்கிறோம் உத்தரமேரூர் அப்படிங்கிறது ஒரு பிரம்மதயம் தான் ஆனா அது சோழர்களால கொடுக்கப்படவில்லை இது பல்லவர்களால கொடுக்கப்பட்ட பிரம்மதயம் இந்த மாதிரி சோழர்களுக்கு முன்பாகவே பல்வேறு நபர்களால் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களுடைய பெயரும் இந்த இரநூத்தம்பதில் இருக்கு ஒன்னாவது செய்தி இது போக ராஜராஜன் அல்லாத பிற சோழ அரசர்கள் வந்து பிராமணர்கள் கொடுத்த பிரம்மதேயங்களோட பெயரும் இந்த இரநூத்தம்பது ஊர் பெயர்கள்ல இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதே சமயம் ராஜராஜன் இந்த இரநூத்தம்பது ஐம்பது பிரம்மதேயங்கள்ல ஏதாவது ஒரு பிரம்மதேயத்தை வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாரா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சான்று இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் இந்த ஒட்டுமொத்த 250 இரநூத்தம்பது பிராமண ஊர்களில் ஒரு ஊர் கூட ராஜராஜனால் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது கிடையாது அப்படி வந்து ராஜராஜன் தான் தானம் கொடுத்தாரு எங்கள்கிட்ட கல்வெட்டு இருக்கு செப்பு பட்டயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தயவு செஞ்சு அந்த கல்வெட்டு பெறையோ அந்த செப்பு பட்டயத்தை பெரையோ சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக ஒரு அரசர் வந்து பிராமணருக்கு நல தானம் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பிராமணர்கள் வந்து அந்த தானத்தை ஒரு செப்பு பட்டயத்துல எழுதி வாங்கி வச்சுப்பாங்க இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கம் வட இந்தியாவிலேயும் பிராமணர்கள் செப்பு பட்டயத்துல அந்த செய்தியை எழுதி வாங்கிப்பாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட பிராமணர்களும் அதே மாதிரி செப்பு பட்டயத்தில் அந்த செய்தியை எழுதி வாங்கிப்பாங்க அப்போ பிராமணர்களுக்கு நிலதானம் செய்யப்பட்டது ஒரு பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதற்கான செப்பு பட்டயம் வந்து நமக்கு பெரும்பாலான இடங்கள்ல கிடைச்சிரும் ஏன்னா அந்த நில உரிமைக்கான ஆவணம் அதுங்கிறதுனால அந்த நில உரிமை ஆவணத்தை அவங்க ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு பல்லவர் காலத்துல காலத்தில் வந்து நிறைய வரலாற்று சான்றே கிடைக்கல அப்படி இருந்தும் கூட பல்லவர் காலத்துல காலத்தில் இருந்த அந்த நிலவுடைமை செப்பேடுகள் அந்த பிரம்மதேய செப்பேடுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குது அதற்கு பின்னாடி நம்ம சோழர்களோட ஆட்சியை பற்றி பார்த்தோம்னா கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டுல முதலாம் பராந்தகன் வழங்கிய வேளஞ்சேரி செப்பேடு நமக்கு கிடைக்குது அது பிரம்மதேய செப்பேடு தான் அதே மாதிரி கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டுல ராஜராஜனோட தந்தையான சுந்தர சோழன் வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த அன்பில் செப்பேடு அப்படிங்கிற செப்பேடு நமக்கு கிடைக்குது கிபி ஆயிரத்தி இருபதில் ராஜராஜனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த கரந்தை செப்பேடு நமக்கு கிடைக்குது கிபி ஆயிரத்தி அறுபத்தி ராஜராஜன் பேரன் வழங்கின சாரலட்ச லட்சப்பேடு நமக்கு கிடைக்குது இப்படி சோழர்களுடைய அந்த நிலத்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜனுக்கு முன்னாடியும் பலர் வந்து பிராமணர்களுக்கு நிலதானம் பண்ணிருக்காங்க ராஜராஜனுக்கு பின்னாடியும் பலர் வந்து தானம் பண்ணியிருக்காங்க அதற்கான சான்று நமக்கு கிடைக்குது ஆனா பாருங்க ராஜராஜன் அவர் கையால வந்து பிராமணர்களுக்கு நலதானம் கொடுத்தாரு ஒரு பிரம்மதேயத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டயம் கூட நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அதே மாதிரி கல்வெட்டுகள்லையும் அதற்கான எந்த குறிப்பும் நமக்கு கிடைக்கல அப்ப உண்மையாகவே ராஜராஜ சோழன் வந்து பிரம்மதேயத்தையே தானம் கொடுக்கலையா ஒரு துண்டு நலத்தை கூட பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் கிடைச்ச சோழர் கால செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையில ராஜராஜ சோழன் அவர் கையால பிராமணர்களுக்கு ஒரு துண்டு நலத்தை தானமாக கொடுத்தார் அப்படின்னோ அல்லது ஒரு பிரம்மதேயத்தை தானமாக எழுதி வைத்தார் அப்படின்னும் சொல்லக்கூடிய ஒரு சான்று கூட நமக்கு கிடைக்கல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலங்களை வந்து ராஜராஜ சோழன் பிடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாரு அந்த மக்கள் எல்லாம் துரத்தி விட்டாங்க அப்படின்லாம் ஒரு மேடையில் பேசினார் இது தொடர்பாக வழக்குகள் தொடுக்கப்பட்டன அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் வந்து அந்த இயக்குநர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் இப்பெல்லாம் பண்ணாருன்னு சொல்கிறீங்களே அதற்கான ஒரு கல்வெட்டு சான்றோ அல்லது செப்புப்பட்டைய சான்றோ உங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அந்த இயக்குனர் என்ன சொன்னார்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க நான் வந்து இன்னொரு நபர் எழுதின ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தில் இப்படி இருந்தது அதை அடிப்படையாக வச்சு நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த புத்தகத்தை எழுதின நபர் வந்து அதுல ஏதாவது சான்று கொடுத்துருக்காரு ஒரு கல்வெட்டை அடிப்படையாக கொண்டோ அல்லது ஒரு செப்புப்பட்டையத்தை அடிப்படையாக கொண்டோ எழுதியிருக்காரா அப்படின்னு பார்க்க போனா அவர் வந்து இன்னொரு புத்தகத்தை நம்பி எழுதியிருந்தாரு அந்த இன்னொரு புத்தகத்திலேயாவது செப்புப்பட்டையும் கல்வெட்டை பத்தி கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தா அதுலேயும் எந்த வரலாற்று சண்டும் கொடுக்கப்படவில்லை அப்போ ஒரு நபர் வந்து ஒரு பொய்ய ஒரு புத்தகமா எழுதுவாரு அந்த புத்தகத்தை காட்டி இன்னொரு நபர் எழுதுவாரு அந்த புத்தகத்தை காட்டி இன்னொரு நபர் எழுதுவாரு அதை மேற்கோள் காட்டி ஒரு நபர் மேடையில் பேசுவார் அவர் பேசினது சர்ச்சையாகி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமே ஆதாரம் இருக்கான்னு கேட்டு ஆதாரமே இல்லைங்கிற நிலைமை வந்த பின்னாடி அதே சர்ச்சையான கருத்தை இன்னொரு நபர் வந்து மேடையில் திருப்பி சொல்லுவார் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு நேர்மையான போக்கு அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஆ ராசா அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் பல்வேறு தருணங்கள்ல வந்து தமிழக மக்களும் ஆராசா அவர்கள் கூட நிற்கிறத நம்ம பாக்குறோம் அவர் சனாதனத்துக்கு எதிராக பேசிய பொழுது அவருடைய கட்சிக்காரங்க வந்து அவர் எந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் சக தமிழர்கள் அவரோடு நின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிசமான உண்மை அப்படி இருக்கிறப்போ ஆ ராசா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மேடைகளில் இப்படி ஆதாரமற்ற தகவல்களை வந்து ஏன் பரப்புறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி பரப்புன்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர் மேல வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து குலைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அதை தயவு செஞ்சு பண்ண வேணாம் அப்படின்றத நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அப்படி இல்லை ராஜராஜ சோழன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தப்பை வந்து நான் எப்படி மேடையில் பதிவு பண்ணாமல் இருக்க முடியும் ராஜராஜ சோழன் கெட்டவுடனே எனக்கு உறுதியாக தெரியும் என்னுடைய கட்சியோட நிலைப்பாடும் அதுதான் அப்படின்னு ஆ ராசா அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டில் அப்போ வந்து முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராஜராஜ சோழனுக்கு செலை வைக்கணும் அந்த சிலையை தஞ்சாவூர் கோவிலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய முயற்சிகள் எடுத்தார் அந்த முயற்சி பலன் தராத நிலமையில் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா வாசல்ல அந்த சிலையை வந்து அவங்க வச்சாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அந்த சிலை நிறுவப்பட்டது அன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் அவர்களை பத்தி எவ்வளவு பெருமையாக அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் பேசினாங்கன்ற அந்த செய்தி வந்து ஆவணமாக இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்குது அதற்கு பிறகு ராஜராஜ சோழனுடைய ஆயிரமாவது பிறந்த நாள் அதாவது சதய விழா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் வந்து அதற்கான விழாக்கள் கொண்டாடப்பட்டன அது மாதிரி ராஜராஜ சோழனுக்கு வந்து மணிமண்டபம் வந்து தஞ்சாவூர்ல எடுப்பிக்கப்பட்டிருக்கு அது போக ஒரு திருந்திய நெல் சாகுபடி முறை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ராஜராஜன் ஆயிரம் அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்போது ஒரு நபர் தவறான அரசர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது அப்படின்னா எதற்காக அவருக்கு வந்து சிலை வைக்கணும் எதற்காக அவருக்கு விழா எடுக்கணும் எதற்காக அவருக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வரலாறு தெரியல அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டார் ஆனா எங்களுடைய நிலைப்பாடு எங்க கட்சியோட நிலைப்பாடும் என்னுடைய நிலைப்பாடும் ராஜராஜ சோழனுக்கு எதிரானதுதான் அப்படின்னா அப்ப ராஜராஜ சோழனுக்கு இந்த மரியாதைகளை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சேர்த்தே கூட விமர்சிங்க நாங்க வந்து ஏற்றுக்கிறோம் உங்க நிலைப்பாடு இதுதான் நாங்கள் ஏத்துக்கிறோம் அதற்கு மாறாக ஒரு கட்சி அல்லது இயக்கத்துல இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து ராஜராஜ சோழனை ஆதரித்து பேத்துறது மீதி பேர் மேடைகளில் திட்டுறது திட்டுறவங்களை பார்த்து அந்த பாராட்டுறவங்க நீ ஏன் இப்படி திட்டுன அப்படின்னு கேட்காம இருக்கிறது அப்படின்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னே எங்களுக்கு தெரில இது வரைக்குமான அந்த ரெண்டு காணொலிகளை பார்த்தீங்கன்னா முதல் காணொலியில் ஊவேசா அவர்களுடைய முன்னோருக்கு நிலதானம் அதாவது ஏமாறுந்து நிலதானம் கொடுத்த அந்த அரசர் வந்து சோழ அரசர் இல்லைங்கிறத பத்தி பார்த்தோம் ரெண்டாவது காணொலியான இதில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு இரநூத்தம்பது பிரம்மதேயங்களை ராஜராஜ சோழன் எழுதி வைத்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு அடிப்படை ஆதாரம் மற்ற தகவல் அப்படிங்கிறத பத்தியும் ராஜராஜன் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த சான்றும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கலங்கிறத பத்தியும் பார்த்தோம் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சோழர்கள் ஆட்சியில நிலதானம் கொடுக்கப்பட்டது பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பிரம்மதேயத்திற்கும் சோழர்கள் ஆட்சிக்கு முன்னாடி பல்லவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்துக்கும் அதுக்கும் முன்னாடி களப்பிரர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்துக்கும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நாயக்கர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதுல ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களை நம்ம நியாயமாக பிரம்மதேயங்கள் அப்படின்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிரம்மதேயங்கள்ல பிராமணர்களுக்கான நில உரிமை அப்படிங்கிறத இல்லை ஆனால் சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க பிராமணர்களுக்கு சோழர்கள் தான் நிறைய கொடுத்தாங்க பிராமணர்களுக்கான அதிகாரம் சோழராட்சியில் தான் பெருகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரம்மதேய முறையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுக்கான நில உரிமை அற்ற அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட முறையாகத்தான் சோழருக்காக பிரம்மதேயம் முறைங்கிறது இருந்திருக்கு அப்போ சோழர் கொடுத்த பிரம்மதேயம் எப்படிப்பட்டது மற்றவங்க கொடுத்த பிரம்மதேயம் எப்படிப்பட்டது சோழர்களுக்கு கொடுத்த பிரம்மதேயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம்